ஒரு பொண்ணும் பையனும் லவ் பண்ணாலே பிரிச்சு வச்சிருவாங்க வீட்டுல, இதெல்லாம் எங்க போயிட்டு முடிய போதோ? கூடிய சீக்கிரம் நல்ல செய்தியா வரணும்னு சிங்கர்ஸ் சாங் வேண்டிக்கிறோம், பாப்போம். நமக்கு எங்க அதெல்லாம் அமைய போகுது? ஒண்ணு மட்டும் நிச்சயம், கண்டிப்பா இந்த ஹாஸ்பிட்டல்ல பேஷண்ட்லாம் டிஸ்சார்ஜே ஆக மாட்டாங்க. அது நம்மள மாதிரி பேஷண்ட் வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பே இல்ல. பேசாம அமெரிக்காவுக்கு கிளம்பி போயிடலாமா? ஏ, இந்த நாட்டிலே அமைய மாட்டேது. அமெரிக்காவிலனா எங்க? எனக்கு அஞ்சு பேர் போதும் ப்ரோ. கேரம் போர்டு ஆட நாலு பேர் இருந்தாலே போதும், எதுக்கு அஞ்சு பேரு? ஓ, ஒருத்தர் அம்பையர். மாடியில் ஆள் நிக்குதா? கேட்ல என்ன ஆள் நிக்க வச்சிருக்கல? மாடியில் ஆள் இருக்கா, கேட்ல ஆள் இருக்கா? ப்ரோ, கேரம் போர்டு தானே ஆட போறீங்க, என்ன கிரிக்கெட் ஆட ஆட போறீங்க? பவுண்டரி சிக்ஸ் எல்லாம் செட் பண்ண வச்சியா? முடிக்கிற நீ தாண்டா முடிக்கிற, வந்ததுல இருந்து முடிச்சுக்கிட்டே இருக்க. ஊரே வர போதுடா போடுறதுக்கு. எது பாலா, கிரிக்கெட்டா கேரம் போர்டா? கரெக்டா சொல்லு. எல்லாம் சாமா வச்சுக்கிறீங்களா? சாமா வச்சிருக்காங்களாவா? எதுக்கு ப்ரோ கூப்பிடுறீங்க, ஒன்றும் புரிய மாட்டேங்குது. சரி, ஓகே, நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு புரிஞ்சா? எனக்கும் புரியல, மறுபடியும் பார்ப்போம். அந்த பொண்ணு ஹாய் தண்டரா சொன்னிச்சு, அதுக்கேண்டா அந்த பொண்ணை கொல்ல பார்த்த? நல்ல வேலை அந்த ஹாய் சொன்னவங்க அங்கேயும் நின்றாங்க. ஹாய் சொல்லிட்டு பேயிருந்தா அந்த பொண்ணு மூஞ்சி பேந்திருக்கும். ஸோ கமிட்டட் கேர்ள்ஸ், நீங்கள் உங்கள் பாய் ஃப்ரெண்டோட வெளியே போகிறதா இருந்தால் கண்டிப்பாக யாருக்குமே ஹாய் சொல்லாதீங்க. உங்கள் ஃப்ரெண்டாக இருந்தால் கூட ஹாய் சொல்லாதீங்க. உங்கள் வீட்டில் யாரையாச்சும் கண்டா கூட ஹாய் சொல்லாதீங்க. அப்படி சொன்னீங்க இப்படிதான் தள்ளிட்டு கொன்றுவான்.